புரட்சி தலைவரின் பிறந்த நாளில் தீய சக்திகளை தேர்தல் களத்தில் அப்புறப்படுத்த கழக நிர்வாகிகளும் இரத்தத்தின் ரத்தங்களும் சூளுரை ஏற்க வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சரித்திரத்தின் ஏடுகளில் சாகா வரம் பெற்றுள்ள புரட்சித் தலைவரின் 107வது பிறந்த நாளை காலம் பெருமிதத்தோடு நினைவு கூறுகின்ற பொன்னான நேரம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். மறைந்து பல ஆண்டுகள் கழித்தும் மக்கள் மனங்களில் சிம்மாசனமிட்டு அமர்ந்து காலத்தால் வெல்லப்பட முடியாத நாயகராக வீற்றிருக்கிறார் என்றால் அவரே புரட்சித் தலைவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். அனைவரும் புரட்சித் தலைவரை கடவுளாய் வணங்குவதும் திரைத்துறைக்கு வருவோரும் புரட்சித் தலைவரை போல் புகழ் பெற வேண்டும் என்று முயல்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் களம் வருவோரும் புரட்சித் தலைவர் பாதையில் நடப்போம் என்று சூளுரைப்பதும் அந்த மாமனிதர் வாழ்ந்த காலத்தில் எப்பேற்பட்ட பெருவாழ்வு வாழ்ந்தார் என்பதற்கான சாட்சியங்களாய் நீள்கின்றன எனவும் பொதுச் செயலாளர் புகழாரம் சூட்டியுள்ளார். கொடூர வறுமையின் கோர பிடியில் பிறந்து உழைப்பால் ஆற்றலால் விடாமுயற்சியால் யாரும் தொடாத புகழின் உச்சத்தை தொட்டு நின்ற நாளிலும் மக்கள் வறுமையை களைய அரசியல் களம் புகுந்து வென்று காட்டிய புரட்சித் தலைவரின் புகழ் வாழ்க்கை சொல்ல சொல்ல தீராத காவியம் என்று குறிப்பிட்டுள்ளார். தர்மம் தலைகாக்கும் என்பார்கள். அதன்படி புரட்சித் தலைவர் தொடங்கிய கழகம் அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் எதிரிகளாலும் துரோகிகளாலும் வீழ்த்தப்பட முடியாதபடி தர்மத்தால் காத்து நிற்பதாக பொதுச் செயலாளர் பெருமையுடன் சுட்டி காட்டியுள்ளார். உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் பேறு வகையோடு நோக்குகிற தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை தன்னுடைய தமிழ் மீதான ஆர்வத்தாலும் தொலைநோக்காலும் உருவாக்கி உயிர் கொடுத்தவர் புரட்சித் தலைவர் எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார். இரண்டாம் உலக தமிழ் மாநாடு பேரறிஞர் அண்ணா கண்டார் என்றும் அவரின் பாதையிலேயே அரசியல் நடத்திய புரட்சித் தலைவர் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை உலகே வியக்கும் வண்ணம் நடத்தி காட்டியதாகவும் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்கள் உள்ளம் குளிர்ந்ததும் அவர்களின் குளிர்களில் மின்சார விளக்குகள் எரிந்ததும் புரட்சித் தலைவரின் பொற்கால ஆட்சியில்தான் எனவும் புகழ்ந்துள்ளார். இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பிற்படுத்தப்பட்டவர்கள் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டினை பெற்றதற்கு புரட்சித் தலைவரே காரணம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த முயற்சியை அரசியல் சட்டத்தின் 9வது அட்டவணையில் இடம்பெறச் செய்து போற்றுதலுக்கு உரியவரானார் சமூக நீதி காத்த வீராங்கனை புரட்சித் தலைவி எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார். விடியா திமுக அரசு மக்களை வாட்டி விதைக்கின்ற கொடுங்கோல் ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள கழக பொதுச் செயலாளர், மக்கள் பணத்தை கொள்ளையடித்து பெரும் ஊழல்களில் திளைக்கின்ற காரணத்தால் மக்களை அழிக்கின்ற அழிவு சக்தியாக விடியா திமுக அரசு மாறியிருப்பதாகவும் சாடியுள்ளார். ஆட்சியாளர்களால் கைவிடப்பட்டு நிற்கின்ற லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வை பாதுகாக்கின்ற வகையில் நலத்திட்ட உதவிகளை வழங்குமாறு அறிவுறுத்தியுள்ள அதே நேரத்தில் இந்த விடியா திமுக அரசின் கொடுங்கோன்மைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நாள் நெருங்குகிறது எனவும் கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். வந்திருக்கும் தைமகள் நல்லதொரு வழியை காட்டுவாள் என்றும் தமிழ்நாட்டு மக்கள் தேர்தல் களத்தில் அதிமுகவை மகத்தான வெற்றி பெற செய்வார்கள் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.